இந்தாண்டு முதல் இந்தியன் பிரீமியர் லீக் விரிவடைந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். 8 அணிகள் விளையாடி வந்த ஐபிஎல் போட்டி கடந்த ஆண்டு முதல் 10 அணிகளாக உயர்ந்து விட்டது. இதனால் ஐபிஎல் போட்டி நடைபெறும் நாட்களின் எண்ணிக்கை மற்றும் நாட்களை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது. வியாபார ரீதியாகவும் மீடியா நிறுவனங்கள் 1000 கோடிகளை கொட்டி கொடுத்திருப்பதால் இதே கோரிக்கையை முன்வைத்தனர். பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷாவும் இது தொடர்பாக ஐசிசி கிரிக்கெட் கூட்டத்தில் பிசிசிஐ சார்பில் பேசப்படும் என தெரிவித்திருந்தார். அவர் கூறியது போலவே இந்தியாவின் கோரிக்கை இங்கிலாந்தில் நடைபெற்ற ஐசிசி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஐபிஎல் போட்டிகள் 2.5 நடைபெற இருப்பதால் அந்த நேரங்களில் சர்வதேச போட்டிகள் நடத்தப்படக்கூடாது, அதற்கேற்றார் போல் ஐசிசி அட்டவணையில் இருக்க வேண்டும் என பிசிசிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கடும் எதிர்ப்பும் தெரிவித்தது. வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளும் தங்கள் நாட்டில் நடக்கும் கிரிக்கெட் லீக்குகளுக்கும் இதே போன்ற சலுகை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தின. விரிவான ஆலோசனையின் முடிவில் பாகிஸ்தானில் எதிர்ப்பு நிராகரிக்கப்பட்டு பிசிசிஐ அழுத்தத்தால் இந்தியாவின் கோரிக்கையை ஐசிசி ஏற்றுக்கொண்டது. இனிவரும் நாட்களில் வழக்கமாக நடைபெறும் நாட்களை விட 2 வாரங்கள் கூடுதலாக ஐபிஎல் போட்டிகள் நடைபெறும் மே 2023 முதல் 2027 வரை நடைபெற இருக்கும் சர்வதேச போட்டிகளை இரு பிரிவாக பிரித்து கால அட்டவணையை ஐசிசி தயாரிக்க இருக்கிறது. சர்வதேச டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் இருதரப்பு கிரிக்கெட் போட்டிகள் என்ற அடிப்படையில் அட்டவணை தயாரிக்கப்படுகின்றன. அடுத்த ஆண்டு மற்றும் 2024 74 ஐபிஎல் போட்டிகள் நடைபெறும் என பிசிசிஐ தெரிவித்துள்ளது. 2025 மற்றும் 26 84 போட்டிகள் நடைபெற உள்ளன. 2027 94 போட்டிகள் நடத்த பிசிசிஐ திட்டமிட்டிருக்காங்க. சரி ஓகே, இது போன்ற கிரிக்கெட் நியூஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.